الشفايا، ام نمى الشفايا، ام نمى الشفايا، ام نمى الشفايا، ام نمى الشفايا، ॐ नमः शिवाय 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 బహిర్ముఖమైనటువంటి శబ్దంతో నమః శివాయ, హాఫ్ దీంతో ఒక నమః శివాయ, శబ్దరహితంగా ఇంకొక నమః శివాయ. சிவாய என்று பலமாக உரத்த குரலில் கூறுகிறோம். ஆனால் அமைதியாக இருக்கும் பொழுதும் கூட நமசிவாய என்னும் உணர்வு இருக்கின்றது. நாம் உதடுகளை கொண்டு சொல்லும் நமசிவாய இவ்வுலகினை அடைகிறது. நாவினால் பேசுவது வாயுடன் நின்றுவிடும். மனசு ஆனால் மனதால் நினைப்பது எங்கும் வியாபித்திருக்கும். இது மூன்று ரகமான சிந்தனை. சிந்தனையை மூன்று விதங்களில் வெளிப்படுத்தலாம். கருக மனஸ்தோ చేసేటువంటి சிந்தன చాలా நிச்சய சத்தியமైనటువంటిది. நீங்கள் மனதால் செய்வது எதுவோ அதுவே நிரந்தரமானது. ஆ விதங்கா మీరు మనసుతో చేసుకుంటూ, లేకపోతే రూమ్ లో 10 మంది ఎంత ఉంటారు వాళ్లకు నిద్రాభంగం కలగకూడదు, ఇంకోరికి డిస్టర్బెన్స్ కలగకూడదు, కలుక్కోకుండా నోటితో చెప్పకుండా మనసుతోనే అనుకోండి. உங்களை சுற்றி பலர் இருக்கலாம், உங்களுடன் அறையில் தங்குபவர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு தொந்தரவு இல்லாத வகையில் மனதிற்குள் இறைவனின் திருநாமத்தை எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கனக மென்டலிகா நீ చేసుకుంటూ పోతే, அவ்வாறு மனதினால் உச்சரித்தால் அதே நீக்கு நிச்சயமாயிருக்கும் மார்க்கம், தக்க ராஜமார்க்கம் பயன்படுத்தி அதுவே நிலைத்திருக்கும், அதுவே ராஜபாட்டை.